வணக்கம். இப்போ வந்து நம்ம சேமியா பால் பாயஸ் செய்ய போகிறோம். முதல் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றி திராட்சை முந்திரியை முதல் வறுத்து நம்ம எடுத்துக்கணும். நெய்யில் திராட்சை முந்திரியை நல்லா வறுத்து முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெய் வடச்சட்டியில் நம்ம ஃபேவரட் சேமியா 200 கிராம் ஃபேவரட் சேமியா போடணும். ஸோ இந்த திராட்சை முந்தியை நெய்யில் வறுத்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். ஃபேவரட் சேமியா 200 கிராமை நம்ம போடுறோம். இது நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். நல்ல சூடான பொல் சேமியா. இப்போ சேமியா வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேமியா பால் பாயசத்துக்கு நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றுறோம். பால் ஊற்றிட்டோம். 1 சொம்பு தண்ணி ஊற்றியோம். 3 டம்ளர் தண்ணி கணக்காகுது. இப்போ வந்து இது பால் வந்து நல்லா பொங்கு வர சமயத்தில் நம்ம சிம் பண்ணிவிட்டு சேமியா போட்டு இந்த பால்லையே சேமியா வேகணும். இப்போ பால் காஞ்சிருச்சு, நல்லா மேலே வந்து பொங்கு வருது. பொங்கு வர சமயத்தில் சேமியாவை வறுத்து சேமியாவை நம்ம போடுறோம். நல்லா கலக்கிடணும், இல்லாட்டின்னா கெட்டியாயிரும். கலக்கிட்டு சேமியா வந்து இந்த பால்லையே வேகணும். இப்போ வந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சேமியா நல்லா பால்லையே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம 2 டம்ளர் சர்க்கரை போடுறோம். இது நல்லா கலக்கிடணும். சர்க்கரை போட்டு ஒரு கொதி வந்தோடனே இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம போடுறோம். போட்டு ஏலக்காய் பாதாம் குங்குமம் பூவையும் நுணுக்கி வச்சுருக்கிற மிக்சியில் அதையும் போடுறோம். போட்டு நல்லா கலக்கிடுறோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தாபா ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். பஞ்சாபி ஹோட்டல்லையும் இது மாதிரி செய்வாங்க. இது வந்து நல்லா ஆற வச்சு சூடாகவும் சாப்பிட்லாம். இதை வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இந்த பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.